Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து ஒரு பழைய வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் ரியாக்ட் பண்ண மறந்துட்டோமா இல்லை என்னன்னு தெரியலை. நீங்கள் எடுத்து கொடுத்துருந்தீங்க, இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது கொரோனா டைமில் வந்த ஒரு வீடியோ, வைரஸ் பாவங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு 11 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்கிட போயிடலாம். ரெடி? ரெடி. போன வீடியோவில் கோபி அண்ணாவை மிஸ் பண்ணோம், இதில் பிடிச்சிருவா. இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன அணையா இருக்க போகிறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும்? ஏன்பா அப்படி மனசுடைஞ்சு பேசிக்கிருக்க? என்னங்க வாழ்க்கை தோல்வியா? 27 வயசில் ஒரு பையன் வந்து அனாதி ஆகிறாங்கும் போது எல்லா சுந்தரங்களும் இருந்து ஒரு பையன் அனாதி ஆகிறனா எப்படிங்க? ஏங்க கொரோனா பாதிச்சிருச்சு இல்ல? கொரோனா பாதிச்சிருச்சு. ஆமாங்க. வீடு வந்து சைனால இருக்கா? இல்லைங்க, இங்கே தான் இருக்கு. படிப்பாக்கத்துலயா? படிப்பாக்கத்துல சவுத்துல இருக்காங்க எல்லாரும். சவுத்துல இருக்காங்களா? என்ன பண்றது, போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு பொண்ணேன் காலையிலேருந்து. ஐயோ முன்னாடியே அது பிளே ஆயிடும். அதுல இருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்க, ஒன்னம்கா முடிஞ்சு போச்சு. அதான் அதை விட்டு விட்டு பூரா போய் கொரோனா நம்பிக்கை தெரியடா. நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சு, நீ எல்லாம் உருப்பிட்டு, நீ ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்து அந்த ஐடி கம்பெனி உருப்பிட்டு அமெரிக்கா வல்லரசு ஆகி அமெரிக்கா வல்லரசு ஆகணும். ஆமா, என்ன கொரோனா வந்தாலும் பூல பாதிச்சு நினைக்கிறேன். இந்த கொரோனா பீரியட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்க முடியாது. தப்பி தவறி கூட சம்மந்தம் இல்லாம கைய கொண்டு போய் மூக்குல கண்ணுல காதுலன்னு தேவையில்லாத இடத்துல கான்டாக்ட் வைக்கவே கூடாது. வைக்க கூடாதுனா வச்சா என்ன ஆகும்னா எப்படியா சொல்றது? அப்படி கையில இருமுறானா கை கொடு. என்ன ஒண்ணு எரிக்கணும் இல்ல புதைச்சிடணும். இப்படி ரோட்ல நடமாட கூடாது. நீதான பாதிக்கப்பட்டவங்க இதனால என்ன நடக்குதுன்னா கொரோனா வந்து இந்த நாளைக்கு பரவுது. ஆமா, இப்ப இந்த லிப்டுக்குள்ள நீங்க போறேன்னு சொல்றாங்க சார். ஆனா என்னையா பைத்தியம் மாதிரி பேசுற? அது சைனால தானே பரவிட்டு இருக்கு, இங்க என்னையா பிரச்சனை உனக்கு? நாங்களும் தான் நாங்க வச்சிருப்போம்ல கீ,
இல்லை அந்த கீ எடுத்து அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுறது லிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. அது ஒரு வாடிக்கையாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீயை போட்டு இது பண்ணுறது. இதில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமும் அதை பழக்கம் தொத்திக்கிச்சு. கொரோனா முடிஞ்சு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் நானே இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பழக்கத்தை விட்டேன். ஏன் விட்டேன்னு சொல்கிறேன். குத்தி 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 அடிக்கடி எங்கள் கொண்டவங்கள லிஃப்ட்டு டேமேஜ் ஆகுறதும் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகுறதும் அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக நோட்டீஸே ஒட்டிட்டாங்க. அட பங்குற நாய்களா, கொரோனா தான் முடிஞ்சிருச்சு இன்னும் ஏண்டா கீயை வச்சு குத்தி குத்திட்டு லிஃப்டை டேமேஜ் பண்ணுறீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு சிசிடிவியில் இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவனாவது கீ எடுத்து குத்துனா 500 வெள்ளி ஃபைனு. அப்புறம் இன்னும் என்னது, இன்னும் என்ன செய்யணும், ஆ லிஃப்டை மூடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஃபைனு. அந்த கீயை வச்சு குத்துறது கொரோனாவில் கண்டுபிடிச்சி அப்போ சரியாக இருந்தது. ஆனால் இப்போ அதே பண்ணுனா 500 ரூபா ஃபைனுங்கிறாங்க. இது என்ன நியாயம்? அப்படித்தான் நமக்கு ஒரு விஷயத்த அவங்களே பழக்கி விட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஃபைன் அடிச்சா. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்ன, ஏதாச்சும் கையில டூத் பிக் எல்லாம் எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் ஹார்டான டூத் பிக் டிஷ்யூ கொண்டு போவோம், டிஷ்யூவை வச்சு இதை பண்றதுக்கு. அது அந்த அந்த காலகட்டத்தை இப்ப நினைச்சாலும் ஒரு மாதிரியா குபு குபு குபுன்னு இருக்கு. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து ஜென்மங்கள் காட்டு மிராண்டி கருமாந்திரங்களை எல்லாம் வச்சுண்டு நல்லா தெரியாது. லிப்டுக்குள்ள விட மாட்டேன். தெரியும் பார்த்தா இதாக இருக்கு. இந்த வருஷம் ஆன்சைட்டு யார் போவான்னு நினைக்கிறேன் நீங்கள் யார் போ அவன் தான் வந்து மாதிரி. என்னடா ஆன்சைட்டுக்கு நான் தான் வச்சா செலக்ட் ஆயிருக்கேன். நீ செலக்ட் ஆயிருக்கியா? கீழே புரிஞ்சு தான் பேசுவேன். திமிரா 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 அமெரிக்கா போறேன். அமெரிக்கா போறியா? என்ன இருந்தாலும் இந்த திமிரா தான் தலையீலாம் நின்று தான் பேசுவேன். இது நான் காலில் பேசுகிறேன். அமெரிக்கா போறேன்னா தலைகளா நின்று காலால பேசலாமா? சரி அப்ப சைட்ல இங்க சவுதி அரேபியாக்கு போறேன்னா எப்படி பேசுவீங்க? அக்கால பேசுறீங்களா? ஐயோ நகைச்சுவை வீணா போயிருச்சியா? என்ன பண்றது அமெரிக்கால ஸ்னோவுக்கு நடுவுல வண்டி எல்லாம் ஓட்டுறான். அப்படியா? இனிமே நானும் போய் ஓட்டுவேன். அப்படியே ஒரு கால் ஹலோ நம்ம மணிங்க வாங்க கோபி, உனக்கு தானே ஆன்சைட்ல வேலை கிடைச்சி கொரோனா வந்ததுனால இப்ப எதுவும் வேண்டாம் அப்படின்னா அந்த பிளான கேன்சல் பண்ணது உனக்கு தானே பண்ணாங்க. அதே சொல்லு அவன் சொல்லு. கொரோனா கூட்டம் இருக்கானா? கொரோனால நீ என்ன டீம்? வெளி டீம் வெளி கம்பெனில வேணாண்டா, நம்ம பேட்சே நம்ம பிரான்ச்சே வச்சு செய்யலாம். 30 30 30 30 கொரோனா 30 ஒரு சாதாரண உழைப்பாளி ஒரு மாங்காபத்தை விக்கிறவன் இன்னைக்கு 4 மாஸ்க் வாங்கிட்டு வந்து மக்களுக்காக அவன் தமிழ தெரிஞ்சுக்கடா. ஆமா எப்படி நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்க? உங்களுக்கு போனேன் அங்க போனா கீழே கலந்துச்சு.
அப்ப அவர் ஸ்டார்டிங்ல இத மாஸ்க்னு சொல்லாம கொரோனா கொரோனா விட்டது சரிதானங்க. என்னங்க நீங்க அவரோட பிசினஸ் டாக்டிக்ஸ் தெரியாம நீங்க வாட்ல கேமராவை திருப்பு அதை திருப்புன்னு மாஸ்க் அப்பலாம் யூஸ் பண்ண கூடாதியா? ஒன்ஸ் யூஸ் பண்ண மாஸ்க் அப்பலாம் எனக்கு அப்பவே தெரியும்டா இது லூஸ்ல எல்லாம் வராது. இந்த லூஸ் எங்க இருந்து வந்து சொல்லுதுல ஹாஸ்பிடல்ல இருந்து பொறுக்கிட்டு வந்து துவச்சு குடுத்துறீங்களா? கொரோனாங்கிறது பார்த்து பயப்பட தேவையில்லை. அது வந்து மத்த நாடுகள் பயப்படலாம், நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம நாடு சுட்டு வைக்கும் சூரியன் சுத்திட்டு இருக்கும் போது நம்ம ஏன் பயப்படுங்கிற கண்ணை கசக்கும் சூரியனோ பாட்ட எப்படி 27 degrees இருந்தாலதான் அந்த கொரோனா இருக்குமா? அதை தாண்டிட்டு செத்து போயிருமா அது கிருமிய? நமக்கு தான் 32-40 போய்கிட்டு இருக்கு. நம்ம நல்ல கையை காலை விரிச்சு சூரிய பகவானே அப்படின்னு நின்ற வேண்டியதான். அப்படியே நம்பாதீங்க, நம்பாதீங்க. பாருங்க நிறுத்துங்க. உட்காந்து 4 students வேலை பாத்துக்கிருக்காங்க. தம்பி விவரம்லாம் பேசாதீங்க. என்ன வேட்சை பண்ணணும்னு வந்துச்சு. அதாவது சரக்கு அடிச்சோம்னா கொரோனா வைரஸ் சரியா போகும். சரிங்களா? போவோம். மணி 12 ஆயிடுச்சா? தெரிஞ்சிருச்சு இல்ல, குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிட்டு. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இங்கிட்டு வணக்கம், லெப்ட்ல வணக்கம் சார், சென்ட்ரல் வணக்கம் சார். சார் அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, மதுரைக்குள்ள நீங்க ஒரு ஆளே கிடையாது, டுப்ஸ்ங்கிறாரு உண்மை. அதாவது மதுரைக்குள்ள நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது வந்து இங்க வந்துதான் உங்களுக்கு தெரியும். தம்பி பாத்தீங்கன்னா, தம்பி இருக்க வரைக்கும் மதுரைக்குள்ள தம்பி நானும் தான் ஸ்ட்ராங். எப்படி உடஞ்சிச்சு? உடம்பு சார். ஐயா எப்படி அவன் உடஞ்சிச்சு? எங்க அவன் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் அதே நல்லா இருந்தது. எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியல. நான் நினச்சேன் ஒருவேளை நாங்கள் இதை ஆல்ரெடி பண்ணி அதை பிளாக் ஆகிருச்சுன்னு தான் நினச்சி பார்த்தேன். பட் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் ரெக்கமெண்டிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ண பழசுப்பட்ட ஏதாவது இருந்தால் தூதி தட்டி எடுத்து எங்களுக்கு லிங்க் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துடுறோம். உங்களை இன்னொரு புது மனைவியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. தனசு நம் சிக் மேம் சைனிங் ஆஃப். டேக் கேர். நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா